அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் எதிரொலியாக சென்னையில் தக்காளி விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. சென்னையின் பிரதான காய்கறி சந்தையான கோயம்பேட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து காய்கறிகள் கொண்டு வரப்பட்டாலும் பெருமளவு காய்கறி வரத்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களையே சார்ந்துள்ளன. இதனால் அண்டை மாநிலங்களில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது கோயம்பேட்டிற்கு வரும் காய்கறிகளின் வரத்து குறைவதுண்டு. அந்த வகையில் தற்போது தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. இதுகுறித்து பேசிய கோயம்பேடு காய்கறி சந்தை தக்காளி வியாபாரிகள், அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் தக்காளி வரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் 40 முதல் 45 லாரிகள் வரை மட்டுமே தக்காளிகள் கொண்டு வரப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனையான ஒரு கிலோ தக்காளி தற்போது 40 முதல் 45 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் அண்டை மாநிலங்களில் மழை நீடிக்கும் பட்சத்தில் தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.